Don't focus on your weakness. Concentrate on your weakness. That's all. Focus on your strength. உங்களுடைய strength என்ன முதல்ல கண்டுபிடி. நம்ம ஆட்கள் பல பேருக்கு உங்க strength என்ன தெரியாது. நிறைய பேருக்கு என்னுடைய strength என்ன, என்னுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன என்பது குறித்த புரிதலே கிடையாது. காரணம், பலமும் பலவீனமும் அடுத்தவர்களால் இந்த சமூகத்தில் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு உட்கார்ந்திருக்கக்கூடிய அம்மா அப்பாக்கள் எல்லோருக்கும் ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை ஒரு கட்டத்துக்குள் நிர்ணயிக்காதீர்கள். உன்னுடைய பலம் இது, பலவீனம் இது என்பதை அவனை உணரவை. நம்ம எல்லாருடைய பலவீனம்னு நாம நம்புற எல்லாமே நம்மகிட்ட யாரோ சொன்னதுதான். எனக்கு தெரிந்தவரை பலரும் என்னை சொன்னது உண்டு, இவனுக்கு சரியாக பேசவே வரா, அது என்னுடைய பலவீனம். எனக்கு சரியாக பேச வராது என்பது என்னுடைய பலவீனம். பாவம், பேச தெரிந்த ஒரு பிள்ளையை சரியாக கணிக்க தெரியாதது அவர்களுடைய பலவீனம், அவ்வளவுதான். என்னுடைய பலவீனத்தை நான் முடிவு செய்ய வேண்டிய ஒழிய அடுத்தவன் முடிவு செய்யக்கூடாது. தம்பி, உனக்கு மேக்ஸ் தான்ப்பா நல்லா வரும். நம்ம அம்மாக்கள் வீட்டில் பல நேரம் சொல்லக்கூடிய வார்த்தை, தம்பி உனக்கு சயின்ஸ் தான் நல்லா வரும், அது உங்களுக்கு நல்லா வரும், அவ்வளவுதானே. ஒருவன் வாழ்வில் மிக முக்கியமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், என்னுடைய பலம் என்ன, என்னுடைய பலவீனம் என்ன. இது இரண்டும் புரியாதவன் பலத்தை வைத்து ஜெயிக்கவும் முடியாது, பலவீனத்தை வைத்து என்ன செய்யணுங்கிறது தெரியாது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஸ்ட்ரென்த். ஐயோ.